நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய 28ஆம் நாள் காலை பொழுதிலே கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் என்கின்ற பாசுரத்தை செவி மடுத்த நிலையிலே இன்றைக்கு அதனுடைய உட்பொருளை சிந்திக்க இருக்கிறோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தனை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். 30 பாசுரங்களிலே இந்த பாசுரத்திற்கு சில நுட்ப சிறப்பு இருக்கிறது. அதாவது கறவைகள் பின் சென்று நாங்கள் வந்து பசுக்களினுடைய பின்னாலே சென்று காடுகளில் அவைகளை மேய்த்து அதன் மூலமாக அந்த பசுக்களை வளர்த்து அவைகள் தருகின்ற பால், அந்த பாலை கொண்டு பெறுகின்ற தயிர் நெய் இவைகளை வைத்துக் கொண்டு அவைகளை விற்று இந்த உலகத்திலே நாங்கள் எங்களுடைய பசிப்பிணியை போக்கிக் கொண்டு வாழ்ந்து வருகின்றவர்கள், அவ்வளவுதான். எங்களுக்கு இதுக்கு மேல எதுவும் தெரியாது. இதுதான் அவள் சொல்ல வருகின்ற பொருள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்த்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு அவள் சொல்றது இதுதான். எங்களுக்கு இதை தவிர பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் இல்லை. அறிவொன்றும் இல்லாத அப்படின்னா சுத்தமா அறிவில்லை அப்படிங்கிற பொருள் கிடையாது. இந்த இடத்துல அவ அறிவு அப்படின்னு எதை சொல்றா அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் அறிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் அவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இல்லை. எங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. எங்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிற பொருள் இல்லை. எங்கள் வாழ்நிலையை ஆயர்களுடைய மக்களுடைய எங்களுடைய வாழ்நிலையை அப்படிப்பட்டது. இருந்தாலும் சொல்றா, இருந்தாலும் நாங்கள் வந்து அதனால கீழே போயிடலை. ஏன் தெரியுமா? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். நாங்கள் வந்து இதற்கெல்லாம் மேலாக அந்த அறிவில்லைன்னா என்ன, அதற்கெல்லாம் மேலாக அந்த அறிவையே தருபவனாக இருக்கின்ற உன்னை நாங்கள் வந்து இறைவனாக பெற்றுள்ளோம். நீ எங்களுக்குள்ள தானே இருக்க, நீயும் ஒரு இடையனாக எங்களோடு வந்து நீ பிறந்தது ஓரிடமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நீ போய் வளர்வதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கும்பொழுது ஏன் ஆயர்பாடிக்கு வந்த, ஏன் எங்ககிட்ட வந்த, எங்கள் குலத்துக்குள்ளே ஏன் வந்தாய், எங்கள் செயலை ஏன் செய்தாய், எத்தனையோ செயல்கள் செய்கின்றவர்கள் இருக்கு, நீ அங்கே போயிருக்கலாமே, ஆனால் நீ அங்கெல்லாம் போல. நீ எப்போ ஆயர்பாடிக்குள்ள வந்தியோ, நீ எப்பொழுது யாதவ கண்ணனாக ஆனாயோ, எப்பொழுது எங்களோடு சேர்ந்து மாடு மேய்த்தாயோ, எங்களைப் போல் வாழ முற்பட்டாயோ, அப்போ உலகத்திலேயே மிகச்சிறந்த செயல்களை செய்கின்ற, ஏன்னா நீ தப்பான செயல்களை செய்பவன் இல்லை, சாதாரணமான செயல்களை செய்பவன் இல்லை. அப்போ ஒப்பற்ற செயல் எது அப்படின்னு சொன்னா, நாங்கள் செய்கின்ற செயல்தான் அப்படிங்கிறத மறைமுகமாக நீ எங்களுக்கு உணர்த்திட்ட. ஆனாலும் உலகோர் பார்வையில் நாங்கள் எப்படின்னு சொன்னால், எங்களுக்கு இந்த ஆடு மேய்க்கிறது தவிர மாடு மேய்க்கிறது தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால அவ சொல்றா, அதாவது தன்னை தாழ்த்தி கொண்டு உயர்த்தி கொள்ளுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு உத்தி. அந்த உத்தி அப்படி தொட்டு காட்டுறா ஆண்டாள் பிராட்டி. அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்தவர்களாகிய நாங்கள் கன்றுகளை மேய்த்து கொண்டு காட்டுக்குள் சென்று அவைகளை மேய்ப்பவர்கள். அந்த தொழிலை மட்டுமே செய்து நாங்கள் வந்து எங்களுடைய வயிற்றை வளர்த்து வருகிறோம் அப்படிங்கிறத தான் அவ இந்த இடத்துல எப்படி சொல்றா. பொதுவாக வந்து பிறந்த குலத்தினுடைய அருமை பெருமை பராக்கிரமம் இவைகளை வந்து கர்வத்தோடு சொல்லுவது வழக்கம். ஆனால் இங்க கர்வத்தை அவள் எடுத்து விட்டாள். ஆனால் அது ஒன்று அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, கர்வத்தை நீக்கி பெருமைப்பட்டுக் கொள்கிறாள். அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் போறோம், எப்ப எங்களோட நீ வந்து சேர்ந்துட்டு, இதை விட எங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெருமை வேண்டும். உலகை படைத்த இறைவனாகிய நீ, எத்தனையோ இனம் இருக்க, எத்தனையோ தொழில் இருக்க, எத்தனையோ சூழல் இருக்க, அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நீ எப்பொழுது எங்களிடம் வந்து சேர்ந்து விட்டாயோ, அண்ண பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், அதை விட எங்களுக்கு என்னப்பா பெரிய புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப அவனை எப்படி புகழறா தெரியுமா? இதுல எத்தனையோ விதங்கள்ல புகழ்ந்தா, இந்த இடத்துல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அதைத்தான் சொன்னேன், இந்த ஒரு பாசுரத்தை வைத்துக்கொண்டு ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குறையொன்றும் இல்லாத அப்படின்னா அப்ப எங்கேயோ குறை இருக்கு அப்படின்னு ஒரு பொருள் மறைமுகமாக தொக்கி நிற்கிறது இல்லையா? ஆயர்குடியில் இருக்கக்கூடியவர்கள் இந்திர விழா எடுப்பது வழக்கம். கிருஷ்ணன் கேட்கிறான் நந்தகோபன் கிட்டையும் ஆயர்குல பெருமக்கள் கிட்டையும், மேலானவனை வணங்குவது முக்கியம், அதை விட்டு விட்டு இந்திரன் போன்ற சிறு தேவ வழிபாடு அப்படிங்கிறது வந்து அதற்கு மேல் ஒன்று இல்லை அப்படின்னு உங்களை ஆக்காதா அப்படின்னும் பொழுது, இல்லை இந்திரன் நாங்கள் வழிபடலைன்னு சொன்னால் எங்களை அழித்து விடுவான். அப்போ அவன் வழிபடுத்த தூண்டி இருக்கிறான் அப்படின்னு ஒன்றும் மறைமுகமாக இருக்கிறது. அச்சப்படும் பொழுது கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், இந்திரன் என்ன செய்யறான் பார்த்துடலாம். ஏன்னா வழிபாடு என்பதும் சிந்தனை என்பதும் ஒன்றானதாக, மேலானதாக, உயர்வானதாக, நிகரில்லாததாக இருக்க வேண்டும். அச்சப்பட்டு கொண்டு சில தேவைகளுக்காக வழிபடுவது அப்படிங்கிறத கூடாதுங்கிறது தான் கண்ணனுடைய எண்ணம். அதாவது அங்கே வந்து இந்திரனை வழிபடக்கூடாது, தான் தான் பெரியவன் என்று தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும், தன்னை இந்த மக்கள் பூஜிக்க, அப்படியெல்லாம் நினைத்து அவன் இதை செய்யலை. அப்படி நினைக்கக்கூடியவன் கண்ணன் அல்ல, அவனுக்கு அப்படியெல்லாம் நினைக்க தெரியாது. உயர்வானதை அவன் உணரச் செய்ய வேண்டும், உணரச் செய்கிறான். அதனால என்ன பண்றான், வழிபாட்டை நிறுத்துகிறான். அதனுடைய விளைவு இந்திரன் வருணனை ஏவி பெருமழையை வரவழைக்கிறான். அவ்வேளையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலையை தன் சுண்டு விரலில் தாங்கி பிடிக்கிறான். சுண்டு விரலில் முடியுமா? கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் ஒரு மலையை அவனுடைய சுண்டு விரலுக்கு தாங்குகிறதுன்னும் பொழுது அவன் எவ்வளவு வல்லமை கொண்டவனாக இருக்கணும், அந்த சக்தி எத்தனை பெரியவனுக்கு, அவனுக்கு மட்டும்தான் உண்டு. அதை மறைமுகமாக அவன் உணர்த்துகிறான். உடனே இந்திரனும் ஓடி வந்து அடி பணிந்து, இந்த இடத்துல தான் அவன் நான் சொல்கிறான் கோவிந்தன் கோவர்த்தனன் அப்படின்னு சொல்லி கண்ணனுக்கு திருநாமங்கள் கிடைப்பது இந்திரனால் இந்த இடத்துல தான். அதனால் ராமாயணத்தில் ராமாவதாரத்தில் இருந்த அந்த ஒரு சிறு குறை கூட கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு இல்லை. யாருக்கு? அதுலேயும் யாருக்கு? கோவிந்தனுக்கு இல்லை. அதைத்தான் இந்த வார்த்தை குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற அந்த சொல் இருக்கிறதே அது நமக்கு உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு, அது வந்து எந்த காலத்திலும் யாராலும் அதை வந்து பிரிக்க முடியாது. நாங்கள் வந்து ஆனாலும் நாங்கள்லாம் வந்து அறியாத பிள்ளைகள், அறியாத பிள்ளைகளோம். அன்பினால் உன் தன்னை எங்களுக்கு எப்படி நீ கிடைச்ச, நாங்கள் எப்படி உன்னுடைய அருளுக்கு பாத்திரமானோம் அப்படின்னு சொன்னால், உண்மையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு அது முற்றின பக்தி ஆகையினால எங்களுக்கு வந்து அது கிடைத்தது. நாங்கள் வந்து உன்னை ஒருமையில் அழைக்கிறோமே, அப்போ எவ்வளவு நீ நெருக்கமாக இருக்கிறாய். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும், உன்னை நான் வா போ நீ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோமே, நீ சிறுபேர் அனைத்தனவும் சீரி அருளாதே, நீ அதுக்காக கோபப்பட்டு என்னடா என்ன நீ இப்படி கூப்பிடுற அப்படின்லாம் நீ வந்து எங்கள் மேல் கோபித்து கொண்டு விடாதே, கோபிக்கவும் மாட்டேன், எங்களுக்கு தெரியும். இறைவா நீ தாராய், பறையேலோர் இம்பாவாய், சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய், பறையேலோர் இம்பாவாய், எங்களுடைய நோன்பினை ஏற்று எங்களுக்கு அருள் தருவாயாக. நேற்று அவளுக்கு கிடைச்சாச்சு, மற்றவர்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஆண்டாளுக்கு அவளுடைய பயன் கிடைத்த நாள் கூடாரவில்லை, தனக்கு கிடைத்தவுடன் அவள் விட்டுள்ள தொடர்கிறாள். அப்படிப்பட்ட மாடு மேய்க்கின்ற ஆயர் குலத்தை சார்ந்தவர்களுக்கென்றே பிரத்யேகமாக சிந்தித்து பாடப்பட்ட பாட்டு. இந்த பாட்டிலே குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிற வரிகள் நிறைய சிந்தனைக்குரியது. இதிலிருந்துதான் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்கின்ற சிந்தனை ராஜாஜிக்கு பிறந்து அவர் ஒரு பாடலை எழுதி அந்த பாட்டை இசையரசி எம் எஸ் அம்மா பாடி இன்றைக்கு இரவாத பாடல் வரிசையில் ஒரு பாடலாக அந்த பாடலும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. நாளை 29ஆம் நாள் பாசுரம்.